இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா PDF ஃபைல எப்படி ஆட்டோகேட்ல இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நான் ஒரு டிராயிங் ஷீட் ஓபன் பண்ணிக்கிறேன். அங்கள டிராயிங் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி உங்களுக்கு ஷீட் இப்படி தான் இருக்கும். இதுல இன்செர்ட் மேல இருக்கு பாத்தீங்க, ஹோம் பக்கத்துல இருக்கிற அந்த இன்செர்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதுல அட்டாச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டிராயிங் வந்து எந்த டிராயிங் PDF உங்களுக்கு உள்ள இம்போர்ட் பண்ணுமோ அந்த டிராயிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். நேம் என்ன நம்ம மை ஹவுஸ் மூலம் கிளிக் பண்ண, சப்போஸ் இதுல நம்பர் ஆஃப் பேஜஸ் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா அதுல உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் கிளிக் பண்ணுங்க. இதுவும் கிட்டத்தட்ட வந்து சூப்பர் ஹேட்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான். பாத் டைப், ரிலேட்டிவ் பாத், ஃபுல் பாத், நோ பாத், இதுல வந்து ரிலேட்டிவ் பாத் கொடுங்க. தென் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்கிரீன், ஸ்கேலும் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்கிரீன் கொடுத்துட்டு ரொட்டேஷன் எப்பயும் போல ஜீரோ இருக்கட்டும், ஜீரோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்க டிராயிங்க எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அட்டாச் ஸ்பெசிஃபிக் ஸ்கேல் ஃபேக்டர் கேட்கும், உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும்னா ஸ்கேல் ஃபேக்டர் கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒன்னே கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட் ஆயிரும் சரிங்களா. இப்போ இந்த ஃபிட்டான டிராயிங் வந்துட்டு ஸ்கேலுக்கு இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 feet 9 inches கொடுத்துருக்கேன். இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த டிராயிங்ல வந்து பாத்தீங்கன்னா 6 feet 9 inches கொடுத்துருக்கேன். அந்த 6 feet 9 inches இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்றதுனா ஹோம்ல போங்க. இது வந்து நம்ம PDF-ல இருந்து இன்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து லீனியர் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மெஷர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெஷரில் டிஸ்டன்ஸ் எடுங்க, உங்களோட பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. சாரி, ஓஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் 6 feet 9 inches இருக்குன்னு சொன்னால் நான் ஸ்கேல் ஃபேக்டர் 1 கொடுத்தேன். ஸோ 6 feet 9 inches கரெக்டாக இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் ஃபேக்டர் சரியில்லை, 6 feet 9 inches பதிலாக கம்மியாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 feet தான் இருக்கு அப்படின்னா ஸ்கேல் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களோட 6 feet 9 inches டிவைட் பை ஒரு 5 feet இருக்குன்னு சொன்னால் 5 feet நீங்கள் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் உங்களோட ஸ்கேல் ஃபேக்டர். அதை யூஸ் பண்ணி உங்களோட டிராயிங்கை வந்து ஸ்கேல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேல் போடும்போது 1 நான் என்ட்ரு பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 6 feet 9 inches டிராயிங் இருக்கு சரிங்களா. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன டிராயிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங் வந்துட்டு MM-ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது உங்களோட டிராயிங் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டரில் யூனிட் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்களோட டிராயிங்கும் தென் உங்களோட டிராயிங் ஃபைல் சரிங்களா, உங்களோட PDF ஃபைல்லேருந்து நீங்கள் டிராயிங்க்கு வந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த டைமென்ஷனும் உங்களால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கேல் ஃபேக்டரும் கரெக்டாக நீங்கள் செட் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நான் வந்து ஃபீட் இன்ச்சஸில் அந்த டிராயிங் இருக்குது, ஆனால் நான் இம்போர்ட் பண்ணது டிராயிங் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் ஆர் ஆர்கிடெக்சர்னு சொல்லி நான் மாற்றி இம்போர்ட் பண்ணேன்னு சொன்னேன்னா அந்த டைமென்ஷனும் நம்மளோட ஸ்கேல் ஃபேக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளால் நம்மளால் வந்துட்டு கரெக்டான டைமென்ஷனில் நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே உங்களோட PDF ஃபைலில் இருக்கக்கூடிய டிராயிங் என்ன டைமென்ஷனில் இருக்கோ அதே டைமென்ஷனுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் எப்படி PDF எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க. ஜஸ்ட் இன்சர்ட்டில் போய் அட்டாச்சுன்னு கமாண்ட் இருக்கும், அந்த கமாண்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் PDF ஃபைல் அவர் என்ன ஃபைலாக இருந்தாலும் இதில் போய் நீங்கள் அட்டாச் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அட்டாச்சும் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் ஆஃப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இமேஜ் ஃபைல்ஸ், ட்ராயிங் ஃபைல்ஸ், DGN ஃபைல்ஸ், அந்த மாதிரி என்ன ஃபைல்னாலும் சரி இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு இமேஜ் நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுனாலும் இந்த அட்டாச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் PDF வந்து இம்போர்ட் பண்ணும்போது திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே PDF இம்போர்ட் பண்ணும்போது PDF-ல இருக்கக்கூடிய டிராயிங் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதே டைமென்ஷனில் நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணணும். ஆர் ஒருவேளை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் எப்படி யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து டிராயிங் ஃபைலில் எவ்வளோ வேல்யூ வந்திருக்கும் அந்த வேல்யூ ப்ளஸ் PDF ஃபைலில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் ஃபேக்டர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இதுதான் டிராயிங் ஃபைல் PDF ஃபைலில் இப்படி டிராயிங்க்கு இம்போர்ட் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.